ஹலோ. ஆ ஹலோ மச்சான், சண்முகம் பேசுறேன்டா. சொல்லு மச்சி, எப்ப வந்த ஊர்ல இருந்த? ஆ நேத்து தான் மச்சா வந்தேன். எங்க இருக்கிற? வீட்டுலதான் மச்சி. ஆ சரி மச்சா, அப்படியே உங்க வாயா, அப்படியே வெளியே வெளியே எங்க போயிட்டு வருவோம். சரி வீட்டுக்கு வா. கொரோனா வைரஸுடைய தாக்குதல் வந்து பல நாடுகளில் பரவிக்கிட்டு இருக்கு. அதனால் வெளிநாட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் நம்ம ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ரெட் டி ஷர்ட் வந்து வெளிநாட்டிலேருந்து நேற்று தான் வந்திருக்காரு. அவர் வந்த உடனே வீட்லேயே இல்லாமல் அவருடைய நண்பரை பார்க்குறதுக்கு அவர் வீட்டுக்கு போயிருக்காரு. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்காங்க, பொது இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. இந்த கொரோனா பரவாம இருக்கிறதுக்கு நம்மளுடைய அரசாங்கம் என்னதான் முன்னெச்சரிக்கை எடுத்தாலும் தனி மனிதர்கள் நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்து டீ கடைக்கு வந்திருக்காங்க. அந்த டீ கடையில் அவங்க மட்டும் கிடையாது, எக்கச்சக்கமான நபர்கள் இருக்கிறாங்க. ஊரெல்லாம் ஒரே கொரோனா இருக்கிறாங்க. இந்த வீடியோல கருப்பு கலர் ஷர்ட் ஒருத்தர் பாக்குறீங்க நீங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் துளியும் அறிமுகம் இல்லாத நபர் அந்த பிளாக் ஷர்ட். இப்போ அந்த பிளாக் ஷர்ட்டு, அந்த வைரஸ் வந்து பிளாக் ஷர்ட்டுக்கு போய் அவர் யார் யாரெல்லாம் பரப்ப போகிறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ரெட் டி ஷர்ட்டுடைய நண்பர் இவர். இவர் அவருடைய நண்பர்களெல்லாம் பார்க்க போகிறாரு. இவர் மூலமாக அந்த வைரஸ் ஒவ்வொருத்தர்கிட்டையும் எப்படி பரவுது அப்படின்றத இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிரே டி ஷர்ட்ஸ் எல்லாருமே வந்து பாதிக்கப்பட்ட நபரோட நேரடி தொடர்பில் இருந்த நபர்கள். இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப எளிதான விஷயம். போன ஃப்ரேமில் பார்த்த அந்த பிளாக் டி ஷர்ட் மாதிரியான நபர்களை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நடுவில் அவருடைய நண்பர் ஒருத்தர் வர்றாரு, அவருக்கு கை கொடுக்குறாங்க. இப்போ அந்த பிளாக் ஷர்ட் போட்டிருக்க நபர் வந்து அவர் வந்து கிரிக்கெட் ஸ்டேடியத்துக்கு போயிருக்காரு. அங்கே நிறைய பேர்கிட்ட கை கொடுக்குறாரு, விளாட்றாங்க, ஒரே பேட்டு ஒரே பால் யூஸ் பண்ணுறாங்க. வைரஸ் அவங்க மூலமாக ஒவ்வொருத்தருக்கும் பரவிக்கிட்டே போகுது. அந்த கிரே டி ஷர்ட்ஸில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்களுடைய அலுவலகங்களில் இன்னும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கிரே டி ஷர்ட் இருக்கக்கூடிய நபர் வந்து கொரியர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாரு. கொரியர் பார்சலை அப்படியே கொடுக்குறாரு, கை கொடுக்குறாரு. இப்போ இவர் மூலமாக அந்த வைரஸ் மற்ற நபர்களையும் பாதிக்குது. இந்த பிளாக் ஷர்ட் நபர் வந்து இப்போ ஏடிஎம் போகிறாரு, அங்கேயே இருமுறாரு. இப்போ இவர் மூலமாக அந்த ஏடிஎம்க்கு வரக்கூடிய மற்ற நபர்களுக்கு அந்த வைரஸ் பரவுது. இவர் வெளியில் வந்துடுறாரு. இப்போ ஏடிஎம்முக்கு போன நபர் இப்போ அவர் வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறாரு, ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே இவர் தொடர்ச்சியாக இருக்கிறாரு. இவர் மூலமாக அந்த வைரஸ் மேலும் பரவுது. ஸோ இப்போ இந்த மூணு பேர் வந்து ரயில்வே ஜங்ஷனில் இருக்காங்க, இப்போ ரயில் ஏற போகிறாங்க. ரயிலில் ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு இந்த வியாதி வந்து பரவக்கூடும். பொதுமக்கள் அதிகமாக கூடக்கூடிய பஸ் நிலையங்களில் அந்த நபர் போகிறாரு. ஏற்கனவே கூட்டமாக இருக்கக்கூடிய பஸ்ஸில் உட்கார்றாரு. பக்கத்தில் வயதானவர்கள்லாம் இருக்கிறாங்க. இவர் இருமறது மூலமாக அந்த வைரஸ் மற்றவர்களையுமே பாதிக்குது. இப்போ இவருக்கு துளியும் அறிமுகம் இல்லாத இன்னொரு நபர் வந்து உட்கார்றாரு. ஒரு மணி நேரம் பேருந்து பயணத்தில் இவர்கிட்ட அந்த வைரஸ் அந்த நபருக்கு போகுது. இப்போ அந்த நபர் அந்த வைரஸை அவர் போகிற இடத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு பரப்புறாரு. இப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் கிஃப்ட் ஷாப்புக்கு போகிறாரு. கிஃப்ட் ஷாப் ஓனருக்கு அந்த வைரஸ் பரவுது. அந்த கிஃப்டை வாங்க வந்த நபர்களுக்கும் இப்போ அந்த வைரஸ் பரவுது. ஸோ போகிற இடத்துலலாம் நம்ம வந்து கை கழுவாமல் தொட்டுக்கிட்டே போகிறாங்க. டீ கடையில் வேலை செய்கிற நபருக்கு அந்த வைரஸ் பரவுது.
வெளிநாட்டிலிருந்து வந்த நபர், ஐந்தாவது நாளுக்கு மேலே அவருக்கு சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, தலைவலி எல்லாமே இருக்குது. அதனால் அவர் வந்து மருத்துவரை பார்க்குறாரு. மருத்துவர் அவருடைய அறிகுறிகள்லாம் நோட் பண்ணி வெளிநாட்டிலேருந்து வந்ததால் கொரோனா ஸ்க்ரீனிங்லாம் பண்ணுறாங்க. முடிவில் அவருக்கு கொரோனா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணி அவரை தனியாக வந்து ஐசோலேஷன் வார்டில் வச்சு ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் இந்த ஊருக்கு வந்த பிறகு அந்த ஐந்து நாளில் இவர் யார் யாரெல்லாம் சந்தித்தார் அப்படின்றத ஹிஸ்ட்ரியை வந்து நோட் பண்ணி இவர் யார் யார் கூட நேரடி தொடர்பில் இருக்கின்றாரோ அவர் எல்லாரையுமே வந்து பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க. இவர் கூட டீ சாப்பிட்டவங்க, அவர் கூட இருந்த நண்பர்கள், கொரியர் கடையில் வேலை செஞ்சவர், கொரியர் டெலிவரி பண்ண நபர்கள், இவங்க எல்லாரையுமே வந்து பரிசோதனை பண்ணுறோம். எல்லாரையுமே வந்து ஐசோலேஷன் வார்டு 14 நாள் வந்து கண்டிப்பாக தனிமைப்படுத்தப்பட்டு வைத்தியம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் 10வது நாளில் ஒரு சிலருக்கு வந்து மூச்சு திணறல் வந்து ஐசியூவில் அட்மிஷன் பண்ணியிருக்கோம். ஒருத்தவருக்கு வந்து வெண்டிலேஷன் சப்போர்ட் தேவைப்பட்டிருக்கு. ஒரு 15 நாளில் இந்த சின்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய ஐசியூ பெட் எல்லாமே ஆக்குபைடு. இப்போ இந்த ப்ளூ ஷர்ட் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க யாருக்குமே வந்து வைரஸோடைய தாக்குதல் இல்லை. அந்த தைரியத்தில் பொது விடுமுறை விட்டுருக்காங்க அப்படின்றதால இவங்க எல்லாருமே கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல. இவங்க யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களாகிய நாம தான். அது இப்போ இவங்க கூடி பேசிக்கிட்டு இருக்கிறதால இவங்களுக்கு என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. டீ கடையில் நம்ம பார்த்த அந்த பிளாக் ஷர்ட்டு இன்னும் அந்த வைரஸை பரப்பிக்கிட்டு தான் இருக்காரு. ஏன்னா அந்த வியாதி இருக்குதுன்னு அவருக்கே தெரியாது. சப்போஸ் நீங்கள் இந்த பொது இடத்துல கூடாமல் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கும் பார்க்கலாம். அந்த நபர் அவருடைய வைரஸ் கிருமியை யாருக்கிட்டையும் பரப்பியிருக்க மாட்டார். இது போல் தினந்தோறும் நம்மளை அறியாமலேயே நம்ம நிறைய பேரை சந்திக்கிறோம். நமக்கு அந்த வைரஸ் அறிகுறி இருக்குது அப்படின்றது நமக்கே தெரியாது தான் ரொம்ப ரொம்ப கொடுமை. ஸோ ப்ளீஸ் ஸ்டே ஹோம், பி அலர்ட், பீட் கொரோனா.